எப்பா அந்த ஃபேன் வேகமாவே சுத்த மாட்டேங்குதுப்பா. வெயில் காலத்துல வெக்க தாங்க முடியல. என்னன்னு பாரு, ஏனே ஃபேனை இப்படி மாட்டினா எப்படி நான் காசு வரும்? எப்பா காசு கூட குறைச்சு வேணும்னா வாங்கியா? ஃபேன் மாட்டுறதுல எல்லாம் குத்தம் சொல்ற விஷயம் இருக்கனே. ஒரு வீட்டுல ஃபேனை எப்படி மாட்டினா நல்லா காத்து வரும், என்ன பண்ணா பயங்கர ஸ்பீடா சுத்தம், ஃபேன்ல இந்த மாதிரி தூசி ஒட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முக்கியமா ஃபேன் மூலமா எப்படி கரண்ட் பில்ல மிச்சப்படுத்தலாம் சொல்றேன் கேளுங்க. எப்பா சாமி அதெல்லாம் கூட விடியா, ஃபேன் நல்லா கலகல கலகலன்னு வேகமா சுத்தணும், காத்து நல்லா வரணும். அந்த விஷயம் என்னன்னு சொல்லு. முதல் விஷயம், இந்த சீலிங்க்கும் ஃபேனோட ஹெட்டுக்கும் 1.5 கேப் இருக்கணும், அப்பதான் காத்து நல்லா வரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஃபேனோட ஒரு ரேக்கைக்கும் இன்னொரு ரேக்கைக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது இன்ச்சு கரெக்டாக இருக்கணும். எப்படின்னா ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு ஹால் ரூம் இருக்குன்னா 56 இன்ச்சிலையும், அதுவே ஒரு 100-150 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள இடங்களுக்கு 48-42 இன்ச்சிலையும், அதுவே இந்த பால்கனி கிச்சனு சின்ன ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடங்களுக்கு 24 இன்ச்சிலையும் ஃபேன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓஹோ, அப்போ எங்கே ஃபேன் மாட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்கை ஒன்னொன்றுக்கு நடுவில் எத்தனை இன்ச் அளவு இருக்குன்றலாம் பார்த்து வாங்கி மாட்டணுமா? அதான் விஷயமே. இப்போ ஒரு பெரிய ஹால் ரூமுக்கு சின்ன இன்ச்சு உள்ள ஃபேன் வாங்கி நீங்கள் மாட்டினீங்கன்னா காற்று அந்த அளவுக்கு வராது, வெக்கையிலே உட்கார வேண்டியதான். அதுவே ஒரு சின்ன ரூம் இல்லை ஹாலுக்கு பெரிய ரெக்க உள்ள ஃபேன் வாங்கி மாட்டினீங்கன்னா காற்று நல்லா வரும், ஆனால் பாதி காற்று வேஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கும். அதே போல் மூணாவது ஒரு விஷயம் இருக்குது, ஃபேனோட ரெக்கையை கரெக்டாக பார்த்து வாங்கணும். சரி சரி, ரெக்கையை பார்த்து வாங்குறது இருக்கட்டும்ப்பா. இப்போ கரண்ட் பில்லு ஃபேன் அதிகமாக ஓடுறதுனால தான் வெயில் காலத்தில் வருது அப்படின்னு சொல்லி இந்த அப்பா மாருக்கு பூரா அமத்தி விட்டு போயிடுறாங்க. நீ என்னடானா ஃபேன் ஓடுனாலும் கரண்ட் பில் கம்மியாக வருங்கிற, தூசி படியாதுங்கிற, அதெல்லாம் என்ன கணக்கு? அதை அப்புறம் சொல்கிறேனே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை கேளுங்க. இப்போ இந்த ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, இது அலுமினியமில் இருந்துச்சுன்னா வெயிட்டு கம்மியாக இருக்கும், காற்று நல்லா கிடைக்கும். அதுவே இந்த மெட்டல் ஷீட்டு பிளாஸ்டிக்கில் ரெக்கை இருந்துச்சுன்னா காற்று அந்தளவு கிடைக்காது, ஹீட்டான காற்றை இறக்கும்னே. அதுக்கேற்ற மாதிரி விலையும் கொஞ்சம் அப்படி இப்படி மாறுபடும். அதான் விஷயமே. சரி சரி சரி. அதே போல் ஃபேன் நல்லா பயங்கர ஸ்பீடாக சுற்றணும்னா எந்த வைண்டிங் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்பா ஸ்பீடாக சுற்றுறதுல என்ன வைண்டிங்கு அது இதுன்னு, ரெகுலேட்டரை அஞ்சில் வச்சோம்னா கடகடன் சுத்த போகுது. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சு வச்சோன்னேப்பா விளையாட்டுக்கு, நீ ஏதாவது நல்லா தெளிவாக சொல்லுவே, அது சொல்லு. அண்ணே என்ன விஷயம்னா, இப்போ அலுமினியம் வைண்டிங் உள்ள ஃபேனாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக சுற்றாது, காற்று அந்தளவுக்கு வராது. கொஞ்ச நேரம் ஃபேன் ஓடினாலே இந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள அது ஹீட் ஆகி ரிப்பேராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவே காப்பர் வைண்டிங் உள்ள ஃபேனாக இருந்துச்சுன்னா ஸ்பீடும் நல்லா சுத்தம், காற்று நல்லா வரும், லைஃப் லாங்காக உழைக்கும். ஓஹோ. அதே போல் கண்டென்சரை பொறுத்தும் ஃபேனோட ஸ்பீடும் மாறும். இப்போ நீங்கள் ஃபேன் வாங்கி கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னா கண்டிப்பாக கண்டென்சர் பிரச்சனை ஆயிடுச்சு, கண்டென்சரை மாற்றிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, எப்பயும் போல் நார்மல் ஸ்பீடில் ஓடும், காற்று நல்லா கிடைக்கும். ஆமாப்பா, பொதுவாகவே இந்த கண்டென்சர் போயிடுச்சான்னு பாரு, கண்டென்சரு கண்டென்சருன்னு வீட்டில் பூரா அந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க, நான் கேட்டிருக்கேன். அதான் விஷயம். சரி சரி, இதை பூரா சொல்லிக்கிட்டே தான் இருக்க. கரண்ட் பில்ல குறைக்கிறதுக்கு என்ன வழி, அதை சொல்லுப்பா. அண்ணே அது என்ன விஷயம்னா, ஃபேன் வாங்குறப்ப எவ்வளோ வாட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும், லைட்டுக்கு வாங்கும் போது பார்க்குற மாதிரியே. அந்த மாதிரி தான். இப்போ 66 வாட்ஸ் உள்ள ஃபேனாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு நல்லா வரும், காற்று நல்லா கிடைக்கும், ஆனால் கரண்ட் கொஞ்சம் கூட இழுக்கும். இதுவே 44 வாட்ஸ் உள்ள ஃபேனாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், காற்று நல்லா தான் வரும், ஆனால் கரண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் விஷயமே. ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன, இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஹால் இருக்குது, அப்போனா அதுக்கு 56 இன்ச்சு உள்ள ஃபேன் போடணும்னு சொன்னேன்ல, அந்த இன்ச்சு ஃபேனுக்கெலாம் 66 வாட்ஸ் உள்ள ஃபேன் தான் கிடைக்கும். ஆமாப்பா, அப்புறம் என்ன, கூலும் குடிக்கணும், மீசையிலையும் ஒட்டக்கூடாதுன்னா முடியுமா? நம்ம காற்று நல்லா வரணும்னா அப்புறம் கரண்ட் போகாதான் செய்யும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன், தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த தூசி ஒட்டாமல் இருக்கிற என்ன தெரியுமா பண்ணணும், தொடக்கணுமா? இதாங்க நான் கிளம்புறேன். சரி சரி, பாருப்பா பார்த்து. பின் என்ன சொல்கிறத கேளுங்க. ஆன்டி டஸ்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லி கடையெல்லாம் விற்கிறாங்க. இந்த ரெக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதாவது தூசி வந்து சேராது, அப்படியே பட்டு போயிடும். இதை வந்து ஆன்டி டஸ்ட் ஃபேனு, இது வந்து சில கடைகள்லாம் விற்கிறாங்க. இப்போ தூசி ஒட்டுன்னு வச்சுக்கோங்க, ஃபேன் அந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றாது, ஃபேன் ஸ்பீடாக சுற்றினா காற்று அந்த அளவுக்கு வராது, அடிக்கடி ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தூசி ஒட்டாத ஃபேனை வாங்கி வச்சுருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மாதிரி அப்பப்போ துடைக்கணும் ஃபேன். அந்த இந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம்னா பெருமண்ட சீக்கிரம். கடைசியா ஆயுத பூஜைக்கு தொடச்ச மாதிரி இல்லை, தெரியுது. இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லப்பா, நீ நல்ல வேலைக்காரன், அதெல்லாம் நீட்டா பண்ணி கொடுத்துட்டு போயிடுவானு தெரியும். சரி சரி, விஷயத்துக்கு வா. என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஃபேனே சரி பண்ணி கொடுத்துட்டு தொடச்சு கொடுத்துட்டு போவாங்களா? சரி சரி, அதனால முடியும் எல்லாமே. கேளுனே, இப்போ ஃபேன் வாங்குறப்ப டெக்னாலஜி ஓரியன்ட் ஃபேன்ஸ் நிறைய இடத்துல விற்கிறாங்க. இப்போ ஃபேன்லயே பார்த்தீங்கன்னா லைட் வரும், இப்போ ஃபேன் ஆன் ஆஃப் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் இருக்கு, நம்ம ஸ்மார்ட் போன்லயே வந்து ஆன் ஆஃப் பண்ணலாம், அந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் விற்குது. ஆனா அந்த மாதிரி ஃபேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொஞ்சம் அதிகம், கரண்ட் அந்த அளவுக்கு இழுக்கும். யார் யாருக்கு பயனாகும்னா, ஜல்லிக்கட்டுல போவோம்ல பாப்போம்.
சரி சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபேன் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்றேன் சரி இப்ப ஃபேனை போடுங்க பாருங்க சரி பண்ணியாச்சு பண்ணிட்டியா பேசிக்கிட்டே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அது ரெண்டே பயன்படுத்துற மாதிரி தெரியல அதான் வேலைக்கு அன்னைக்கு அழகு 1500 சரி பண்ணி காத்துறதாலேன்னு பாருங்க 1500 வியூஸ் போகுதான்னு பாக்கறேன் கோடியா நீ போடுப்பா கோடியா கோடியா நீ கோடியா போடு பாரியா சுத்திர சுத்திர பாரியா இப்படி இங்க ஆரம்பிச்ச மாதிரி தெரியலையே ரெகுலேட்டர் குட்டியா அமி பண்றேன் உங்க ஆளு எப்படி அமைக்குதா அமைதா மேட்ரு கொஞ்சம் நல்லா மேல நிமிந்து பேசி பார்ப்போம் 1500 1000 ரூபாய் கொடுத்தா போதும் காப்பணி காத்து காத்து வீசுது பொண்டை காத்து வீசுது